பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் வரும் இருபதாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் எனினும் புதிய அரசு அமையும் வரை ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால அதிபராக நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இலங்கையின் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் இருபதாம் தேதி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் தேர்தலில் இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுராகுமாரா தி நாயக்கே போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதை அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதாஹீரத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என அந்நாட்டிற்கான இந்திய தூதர் கோபால் பாக்லே கூறியுள்ளார் இலங்கை சபாநாயகர் மகிந்த யாபாவை இந்திய தூதர் கோபால் பாக்லே கொழும்பில் சந்தித்தார் அப்போது இலங்கையில் ஜனநாயக சிறத்தன்மை மற்றும் பொருளாதார மீட்சுக்கு இந்தியா தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்று கோபால் பாக்லே உறுதியளித்தார்